அதான் ஆதி சங்கரர் இந்த பகவத்கீதையின் மகிமையை ரொம்ப ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கார். இந்த ஸ்லோகத்தை எல்லாரும் நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இதை டெய்லி ஒரு வாட்டி படிங்க நீங்க. ஹரே கிருஷ்ணா. அடுத்த ஸ்லைட் வந்துருவோம். பகவத்கீதை ஏன் ஒருவன் பயிற்சி செய்ய வேண்டும்? நம்ம கிட்ட சயின்ஸ் இருக்கு, மேக்ஸ் இருக்கு, போதிகமா படிக்கக்கூடிய நிறைய பாடங்கள் இருக்கிறது. அந்த பாடங்கள் எல்லாமே ரிசர்ச் ஓரியன்ட். இன்றைக்கு இருக்குன்னு சொல்வா, நாளைக்கு இல்லைன்னு சொல்லுவான். ஆனா இந்த பகவத்கீதை ரிசல்ட் ஓரியன்ட். நீங்க படிச்சீங்கன்னா அதுக்கு உண்டான அந்த நன்மை டெஃபினட்டா கிடைக்கும். இதுல வந்து எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இது ரிசல்ட் ஓரியன்ட் சப்ஜெக்ட், நாட் ரிசர்ச் ஓரியன்ட் சப்ஜெக்ட். மற்றும் இந்த பகவத்கீதை படிக்கும் போது நம்ம கிட்ட இருக்கிற தாழ்ந்த குணங்கள் அது வந்து நம்ம சுத்தப்படுத்தும். முக்கியமாக அது தாழ்ந்த குணங்கள் யாருக்கு தருக்குன்னா மிருகங்கள் கிட்ட இருக்கு தாழ்ந்த குணங்கள். அது தூங்கும், சாப்பிடும், அதுக்கு உண்டான வேலையை செய்யும், இடப்பெருக்கம் செய்யும். இதெல்லாம் ஒரு தாழ்ந்த குணத்தை சார்ந்தது. சோ அந்த தாழ்ந்த குணத்தில் நம்ம இருக்கும்போது நம்மளுக்கும் மிருகங்களுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. சோ அந்த குணத்துல இருந்து மேல வரணும். அதுக்கு இந்த பகவத்கீதை நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு செய்தியை கொடுக்கும். மற்றும் வாழ்க்கையின் உயர்த்தரமான நோக்கத்தை உணர வைக்கிறது. நம்மளுக்கு இந்த வாழ்க்கை லட்சியம் என்ன, அந்த உயர்தரமான லட்சியத்தை நம்மளுக்கு அது காண்பிக்கிறது. மற்றும் வாழ்க்கையின் உயர்ந்த குணங்களை பயிற்சி செய்யவும் அதை வளர்க்கவும் ஒருவனுக்கு உதவி செய்கிறது. கீதை என்பது எல்லா விதத்திலும் நம்மளுக்கு ஒரு உதவியா இருக்கிறது. ஒருவன் பிறந்தால் மட்டும் மனிதனாக முடியாது. எவனொருவன் இந்த கீதையை படித்து வருகின்றாரோ, புரிந்து கொள்கின்றாரோ, அப்போதுதான் அவன் மனிதனாக அமைய முடியும். மற்றும் சுய கட்டுப்பாடு, மன நிறைவு, செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன், இது ரொம்ப முக்கியம் மனிதனுக்கு. அப்ப இந்த காலத்துல இது இல்லாமதான் எல்லாரும் வாழ்ந்துட்டாங்க. யாருக்குமே சாட்டிஸ்பாக்சன் கிடையாது, யாருக்கும் மன நிறைவு இல்லை, யாருக்கும் சுய கட்டுப்பாடு கிடையாது. சோ பகவத்கீதை படிக்கும் பொழுது நம்ம இந்த மன கட்டுப்பாடு, மன நிறைவு மற்றும் சத்துவகுணத்தில் வாழ வழிவகுத்து அந்த மூன்று குணங்கள் இருக்கிறது. நம்ம முன்னாடி பார்க்க போறோம். சத்துவகுணம், ரஜகுணம், தவகுணம் என்று மூன்று குணங்கள் இருக்கிறது. இந்த பகவத்கீதை நம்ம சத்துவகுணத்திற்கு கொண்டு செல்கிறது. மற்றும் உயர் சிந்தனைக்கு உயர்க்க உயர்த்த ஒருவனுக்கு உதவுகிறது. ஹையர் இன்டெலிஜென்ட், உயர் சிந்தனை. இதை நம்ம கற்கும்போது அதோட விளைவு என்னன்னு பாத்தீங்கன்னா நித்திய மகிழ்ச்சி, ஆல்வேஸ் ஆனந்தம். மற்றும் ஹையர் இன்டெலிஜென்ட், உயர்த்தரமான அறிவுத்திறன். நம்மளுடைய இந்த 1000 வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மேதாவிகள் நம்ம உலகத்தை தோடினாங்க. எஸ்பெஷலி இந்தியாவில் ராமானுஜர் மேத்தமெட்டிஷியன், ராமானுஜாச்சாரியா இந்த பூலோகம் எப்படி அமைக்கு எப்படி இருக்கிறது அவர் தான் காமிச்சு கொடுத்தார் உலகத்துக்கு. எல்லாரும் உலகம் தட்டை அப்படின்னு சொன்னாங்க. இதை காசன கீழே விழுந்துருவோம் அப்படின்னாங்க. ஆனா இந்த பூலோகம் ஒரு உருண்டை
அப்படி காட்டப்பட்டது ஆதினேயாச்சாரியர். இட்ஸ் ஹையர் இன்டெலிஜென்ட். எப்பொழுது ஒருவன் பௌத்தத்தை படிக்கும் போது அவனுடைய இன்டெலிஜென்ஸ் லெவல் வந்து அதிகமாக இருக்கும். இட்ஸ் ஹையர் இன்டெலிஜென்ட், அறிவு திறன். ரொம்ப புத்திசாலியா இருப்பான் அர்ஜுனன் மாதிரி. நம்ம எல்லாரும் இந்த பௌத்தத்தை ஒரு வாழ்க்கையின் குறிக்கோளாக கொண்டு நாம் படிக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணன். சோ இந்த பகவத்கீதையை கொடுத்தது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அவர் யார்? இந்த பகவத்கீதை நம்மளுக்கு எப்படி கிடைத்தது? பகவத்கீதை முழு முதல் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணரால் கொடுக்கப்பட்டது 5180 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அது ஒரு சீட பரம்பரையின் மூலமாக இன்றைக்கு நம்மளுக்கு கிடைத்திருக்கிறது. வியாசதேவன், நாரதர், ஆச்சாரியர்கள், கடைசியை பார்த்தீங்கன்னா சீல புகுப்பாதா, இஸ்தான் சாபக ஆச்சாரியன், பகவத்கீதை உண்மை உருகல் என்ற பெயரில் இந்த பகவத்கீதை பில்லியன்ஸ், லட்சக்கணக்கான காப்பிகளை உலகம் எங்கும் விரயம் செய்தார். இன்னைக்கு உலகம் எங்கும் இந்த சாதன தர்மம் உயர்ந்ததற்கு காரணம் யாருன்னா, முக்கியமான காரணம் ஒற்றையாக சீல பிரபாதர். நம்முடைய ஆச்சாரியாக எப்படி கங்கை எங்க சென்றாலும் அதனுடைய இடத்தை ஒரு புனிதமாக்குமோ, அதே போலத்தான் இந்த பகவத்கீதை எங்கெல்லாம் செல்கிறதோ அந்த இடமெல்லாம் புண்ணியமாகுமா, புனிதமாகும் என்று சொல்கிறார். கிருஷ்ணர் முழுமையானவர். அதாவது அவரது பெயர்கள், உருவங்கள், குணங்கள், லீலைகள் ஆகியவற்றிலிருந்து வேறுபட்டவர் அல்ல. சோ இப்ப அந்த பகவத்கீதை இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குல்ல, அந்த பாடம், அதுக்கும் பகவானுக்கும் வேறுபாடு அல்ல. முதமொரு கடவுள் எந்த ஒரு குறைபாடுகளுக்கும் அப்பாற்பட்டது, அப்பாற்பட்டவர். அவருக்கு எந்த டிஃபெக்டும் கிடையாது. நம்ம கிட்ட எல்லா டிஃபெக்டும் இருக்கு. நம்மளா ஜீவங்கள், எந்த ஒரு மாசும் இல்லாதவர் பகவான். அதனால பகவான் சொல்ற நம்ம இந்த இந்த பகவத்கீதை என்பது ஒரு சீட பரம்பரையின் மூலமாக தன்னை உணர்ந்த ஆத்மாக்காக மட்டுமே முழு முதல் கடவுளின் செய்தியை புரிந்து கொள்ள முடியும். தன்னை உணர வேண்டும், நான் யார், எங்கிருந்து வந்தேன், ஏன் இந்த இடத்துல பிறந்திருக்கேன், தன்னை உணர வேண்டும். வேறு விலங்குகளுக்கு அந்த அந்த உயர்ந்த சக்தி கிடையாது, இன்டெலிஜென்ஸ் கிடையாது. ஆனா மனிதனாகி நம்மளுக்கு அந்த சக்தி இருக்கிறது, ஹையர் இன்டெலிஜென்ஸ். அது இருந்தால்தான் தன்னை உணர முடியும், நான் யார், எதற்காக இந்த உணர்வு அவர் இங்க வந்திருக்கிறேன், இவங்கெல்லாம் யார். இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நான் பகவத்கீதையை கண்டிப்பாக படிக்க வேண்டும். அதுதான் நம்முடைய பகவானுடைய விருப்பம், சரி நம்முடைய ஆச்சாரிய விருப்பம் அதேதான். ஹரே கிருஷ்ணா. அடுத்த சைட் வந்து இந்த ஒரு இந்த பகவத்கீதை எளிய முடிவில் இந்த செஷன்ல வந்து 5 விதமான தலைப்புகள், டாபிக்ஸ் பத்தி நம்ம கேட்க போறோம். ஒன்று ஈஸ்வரன், முழுமுதல் கடவுள். இரண்டாவது ஜீவன், நம்மளா ஜீவன்கள் இல்லையா. மூன்றாவது காலம். நான்காவதாக இயற்கை, இந்த பிரகிருதி. ஐந்தாவது கர்மா, த ஆக்டிவிட்டிஸ், காரியங்கள். காலத்தை வெல்ல யாராலும் முடியாது. காலத்தை நீங்கள் நிறுத்த முடியுமா? கண்டிப்பா முடியாது. இந்த உடல்கிட்ட படைத்த ஈஸ்வரனை பத்தி நம்ம பார்க்க போறோம். முழுமுதல் கடவுள் ஈஸ்வரன்,
இந்த காலம் என்பது யாராலும் தடுக்க ஸ்டாப் பண்ண முடியாது, நிறுத்த முடியாது. இப்போ ஒரு செகண்ட் பெயர்த்துனா அது போன மாதிரி தான். அப்போ இந்த நேரம் என்பது நம்மளுடைய எந்த பணம் கொடுத்து வாங்க முடியாது, எல்லாரும் பணம் கொடுத்து வாங்கலாம், ஆனா நேரத்தை வாங்க முடியுமா? சார் எனக்கு ஒரு கிலோ நேரம் கொடுங்க கேட்க முடியுமா? கடையில போய் பைத்தியகாரம் சொல்றான். இந்த காலத்தை யாராலும் வாங்க முடியாது. அந்த காலத்தை படுத்தவங்க யார்? பகவான் ஸ்ரீகிருஷ்ணன். காலம் என்பது நம்ம கிட்ட இருக்க எல்லாத்தையும் நம்ம கொண்டு போயிடுமா? நம்முடைய குழந்தையா இருந்தோம், அப்ப வாலிபனா இருந்தோம், அப்ப முதுமையில போயிடுவோம். இதெல்லாம் எதால போடுது? காலத்தால போகிறது. எல்லாமே காலத்தால அழிக்கப்படுகிறது. ஜீவா நம்மளா யாரு? ஒரு ஆத்மா. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த பிரகிருதி நம்ம பார்க்கக்கூடிய இயற்கை யாரு பறித்தவன்? இந்த உலகம் வந்து இந்த அகிந்த பிரபஞ்சத்துல வந்து அப்படியே மதம் இருக்கு. அப்படியே இந்த ஸ்பேஸ் சொல்லுவாங்க, இந்த ஸ்பேஸ்ல வந்து அப்படி மதம் இருக்கு. இது யாரோட கண்டல இருக்கு? பிரகிருதி, இந்த நேச்சர். கடல் வந்து இந்த கரையை தாண்டாது. ஒரு வண்டி கரையை தாண்டா சுனாமி தான். இது எல்லாமே யாரோட கண்டல இருக்கு, அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அப்ப நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எப்படி இருக்க வேண்டும்? எந்த காரியம் செஞ்சா இந்த உலகத்தை திரும்பி திரும்பி பிறப்போம்? எந்த காரியம் செஞ்சா பகவானுடைய தாபத்துக்கு போக நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்ற ஒரு உன்னதமான ஒரு அந்த பாடத்தை வந்து பகவான் இந்த பகவத்கீதை மூலமாக நம்மளுக்கு கொடுக்கிறார். சோ நம்மளுடைய ஃபியூச்சர் செஷன்ல வந்து இந்த ஃபைவ் டாபிக் சொல்லி டிஸ்கஸ், இது வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஹரே கிருஷ்ணா. நெக்ஸ்ட் ஸ்லைட் போ. நார்மலா பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் நிறைய கொஸ்டின் இருந்துட்டே இருக்கும். முக்கியமான ஒரு கொஸ்டின் என்ன, நல்ல மக்களுக்கு ஏன் மோசமான விஷயங்கள் ஏற்படுகின்றன? Why bad things happen for good people? எல்லாருக்குமே ஒரு இந்த கொஸ்டின் வரும் இல்லையா? நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அவன் இவன மாதிரி செஞ்சா அவன் நல்லா இருக்கான், ஆனா எதுவுமே செய்யணும், எனக்கே இந்த தண்டனை பகவான் கொடுக்கிறார். கடல் இருக்கிறாரா? இருந்தா இப்படி சுனாமி வராது, இப்படி என்னது கொரோனா வராது, அப்படின்னு நம்ம யோசனை பண்ணுவோம் இல்லையா? நான் யார்? இந்த நித்தியமான மகிழ்ச்சியை நாம் எவ்வாறு பெற வேண்டும்? விதி நம்மை உருவாக்குகிறது, அல்லது நாம் விதியை உருவாக்குகிறோமா உருவாக்குகிறோமா? ஏன் பல மதங்கள் உள்ளனர் ஆனா ஒரே ஒரு கடவுள்? மேலும் எண்ணற்ற ஒரு கேள்வி நம்ம அரசுல எங்கே இருக்கும் எப்ப பார்த்தாலும் இல்லையா? இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் இந்த பகவத்கீதையில் உள்ளது. எந்த ஒரு இது வந்து ஒரு என்சைக்ளோபீடிய மாதிரி. இந்த பகவத்கீதை எது இல்லைன்னு சொல்ல முடியும், எல்லாமே இந்த பகவத்கீதையில் இருக்கு. ஒரு வாட்டி விவேகானந்தர் வந்து அமெரிக்கா போனார் இந்த சனாதன தர்மத்தை உரையாடுவதற்காக. அப்போ எல்லா நாட்டிலிருந்தும் நிறைய மத குருக்கள் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு இந்த பகவத்கீதை அவங்க தாழ்வுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் என்ன பண்ணாங்க, அந்த ஆர்கனைசர் அதை ஏற்பாடு செஞ்ச அந்த ஆர்கனைசர் என்ன பண்ணா, பகவத்கீதை கீழே வச்சுட்டு அது மேல பிற மதத்தின் நூல்கள்லாம் வச்சாராம். அப்போ விவேகானந்தர் அந்த சபைக்கு போல அவருக்கு அந்த வாய்ப்பு வரும்போது பேசும்போது சொன்னார், இந்த பகவத்கீதை தான் எல்லாத்துக்கும் அடித்தளம் அப்படின்னு சொன்னார். இந்த பௌதிகத்தில எல்லா மதத்துக்கும் அடித்தளம். அப்போ இந்த பௌதிகத்தை படித்தாலே நம்ம இந்த உலகத்தை வென்றான் ஆக முடியும். ஏன்னா நம்ம கிட்ட இருக்க எல்லா கேள்விகளுக்கும் இதுக்கு விராக்கம் இருக்கிறது. பர்ஃபெக்ட் குவஸ்டின்ஸ் வென் யூ ஹேவ்
பர்ஃபெக்ட் ஆன்சர்ஸ் பௌதீகம் மூலமாக. ஹரே கிருஷ்ணா. லெட் அஸ் நிச்சய பிரபு. ஆன்மீகத்தை பற்றி நாம் ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும்? இந்த உலகத்தில் ரெண்டு விதமான விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று பௌதிக விஷயங்கள், இரண்டாவது ஆன்மீகமான விஷயங்கள். சோ இந்த பௌதிக விஷயங்கள் என்ன பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்கூல்ல கொடுப்பாங்களே இதெல்லாம் பௌதிக விஷயங்கள் தான். அது மாறிக்கொண்டே இருக்கும். ஆல்வேஸ் சேஞ்சஸ். ஏற்கனவே உள்ளவற்றை புரிந்து கொள்ள மட்டுமே போதிய பாடங்கள் உதவும் இல்லையா? இந்த ஸ்கூல்ல சயின்ஸ் மேக்ஸ் சயின்ஸ்ல கொடுக்கிற ஹிஸ்டரியில கொடுக்கிற முன்னாடி இருந்ததா அப்படியே பிரிண்ட் பண்ணி கொடுப்பான். எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா, ஆர்மி டிபார்ட்மெண்ட் எல்லாமே இருக்கும், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்கிறது தான் ரிசர்ச் பண்ண முடியும். இல்லாத ரிசர்ச் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. அந்த கருத்தை மீண்டும் 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 கண்டுபிடித்து வருகிறோம். சேம் சப்ஜெக்ட் தான். இதுதான் பௌதிக விஷயங்கள். சோ இந்த உலகத்துல நான் எவ்வளவுதான் முன்னேற்றம் கண்டாலும் அந்த துன்பம் அது டபுளாதான் இருக்கு. அதுல ட்ரிபிள் ட்ரிபிள் டைம் ஃபோர் டைம் ஃபைவ் டைம் தாண்டியே இருக்கு. லேட்டஸ்ட் பார்த்தா கொரோனா உண்மையான நிம்மதியை கொடுக்காது. துன்பத்தை தான் கொடுக்கும். அது நிறைய விஷயங்கள் இருக்குது. மொபைல், இந்த மீடியா இல்லையா. இந்த ஆன்மீக விஷயங்கள் பாத்தீங்கன்னா, மாறாக ஆன்மீக பாடங்கள் வாழ்க்கைக்கு உண்மையான வழிகாட்டியை கண்டுபிடிக்க நமக்கு உதவுகின்றது. எப்படி ஒரு கப்பலுக்கு வந்து இந்த வழிகாட்டி இருக்கிற அந்த மீட்டர், அதை வைத்துதான் திசையை நோக்கி போவோம். அதே மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு இந்த ஆன்மீக விஷயங்கள் வழிகாட்டி. இதை நம்ம விட்டுட்டோம் கண்டிப்பா பள்ளம் நிச்சயம், பள்ளத்துல கண்டிப்பா விழுவோம். நீ எவ்வளவு பெரிய மேதாவியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய டாக்டர் இருந்தாலும் சரி, என்ஜினியர் இருந்தாலும் சரி, கண்டிப்பா பள்ளத்துல விழுவது கேரண்டி. அது மட்டும் இல்லாம இந்த பகவத்கீதை வெற்றி வெற்றியின் ரகசியத்தை கண்டறி உதவுகிறது. நம்ம நினைக்கிறோம் நல்ல படம் சமைச்சா நம்ம வெற்றி அடைஞ்சோம் நினைக்கிறோம். நிறைய இந்த போதிய சூழ்நிலை இருந்தா வெற்றி அடைஞ்சோம் தானே நம்ம நம்புறோம். ஆனா இது எல்லாமே வெற்றி இல்ல. வெற்றி என்பது அவன் மரண தரத்தில் என்ன செய்கின்றானோ அதுதான் அவன் வெற்றியை தேடுகிறது, கொடுக்கிறது. சோ இந்த பகவத்கீதை அந்த வெற்றியின் ரகசியத்தை நம்மளுக்கு கண்டறிய உதவுகிறது. சோ எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க இந்த பகவத்கீதை. எல்லாரும் டெய்லி நம்ம இந்த பகவத்கீதை அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம் நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கை புள்ள நிறைய புக்கு படிச்சிருக்கோம் இல்லையா? இவ்வளவு பெரிய புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கோம், சயின்ஸ் மேக்ஸ் எல்லாமே. ஆனா இந்த பகவத்கீதை ஒரு சிறிய 700 பக்கம், மேக்ஸ் 900 பக்கம் ஒரு புக்கு தான். ஆனா இந்த புக்கை படித்தான், இந்த புத்தகத்தை படித்தான் நம்மளுக்கு வெற்றியின் ரகசியம் கண்டிப்பாக தெரியும். எல்லாரும் இந்த பகவத்கீதை நம்ம கண்டிப்பா கற்றுக்கொள்ள வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ரெண்டாவது, எல்லாருக்கும் ஒரு ஒரு கேள்வி, ஹூ ஆர் யூ? நீ யார்? எங்கிருந்து வந்தோம்? ஏன் எதுக்காக கஷ்டப்படுறோம்? எதுக்காக அவன் மட்டும் நல்லா இருந்தா நான் மட்டும் நல்லா இல்ல? பலவிதமான கேள்விகள் நம்ம மனசுல எழுந்து கொண்டே இருக்கிறோம்.
இதுக்கு எல்லாத்துக்கும் விடை என்ன? பகவத்கீதை. நம்ம யாரு, எங்கிருந்து வந்தோம், எப்படி அங்கே திரும்ப அங்கே போகணும், எல்லா விடையும் இந்த பகவத்கீதை நம்மளுக்கு பகவான் கொடுத்திருக்கிறார். நெக்ஸ்ட் ஸ்லைட் வந்து இந்த ஜட உறுப்புகள் மற்ற அவருக்கு தொடர்புகள். நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா நிறைய இந்த உறுப்புகள் இருக்கிறது இல்ல, பார்ட்ஸ். நம்ம கண்ணால பார்க்கிறோம், மற்ற அனுபவிக்கிறோம், இந்த இயற்கையை அனுபவிக்கிறோம், காதால கேட்கிறோம், மூக்கால நுகர்றோம். இதெல்லாமே இந்த ஜட உறுப்புகள் மூலமாக உணர்கிறோம். அப்போ இதெல்லாம் உணரத்துக்கு யாரும் முக்கியமான காரணம், கண்ணால பாக்குறோம் இது காரணம் யாரு, காதால கேட்கிறோம் இது காரணம் யாரு, மூக்கால் நுகர்றோம் இது காரணம் யாரு, இது காரணம் யாருன்னா உள்ள இருக்கிற அந்த ஆன்மீக ஆத்மாதான் காரணம். இந்த ஆத்மா இல்லைன்னா நீங்க பார்க்க முடியாது, கேட்க முடியாது, அது சரம் சொல்லுவாங்கல்ல, அதுக்கு எல்லா பார்ட்ஸும் இருக்கு ஆனாலும் அதை பார்க்க முடியாது. காரணம் என்ன, அந்த உலகிற ஆத்மா இல்ல. அப்போ இந்த இந்த கண்கள் பார்த்த உடனே கண்ணு ஒரு கேமரா மாதிரி, இந்த வாய் வந்து ஸ்பீக்கர் மாதிரி, இது மைக்ரோபோன். சோ இது எல்லாரும் உணரணும், உணரணும், உணரணும் இல்லையா? இது காரணம் என்னன்னா நம்மக்குள்ள இருக்கிற ஆத்மா தான், அது இல்லாம எதையுமே உணர முடியாது. சோ இந்த ஜட உடலுக்கும் அந்த உள்ள இருக்கிற ஆத்மாக்கும் தொடர்பு இருக்கிறது. நம்ம நினைக்கிறோம் எல்லாமே இந்த உடம்பு தான் நினைக்கிறோம், இந்த உடம்பால இந்த ஆத்மா இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது, ஒரு ஸ்டெப்ல இருக்க முடியாது. நம்ம பார்த்தோம் இந்த கோவிட் இந்த சிச்சுவேஷன்ல இல்லையா? அப்போ அந்த உள்ள இருக்கிற ஆத்மா பத்தி நம்ம இந்த இந்த பௌத்தியத்து மூலமாக நம்ம தெரிந்து கொள்வோம். ஹரே கிருஷ்ணா. அடுத்தது இத பாத்தீங்கன்னா இப்ப ரோபோட் காலம் சொல்றாங்க இல்லையா, ஜட பொருட்களால் தானாக வேலை செய்ய முடியுமா? அத வேலை செய்யும், ஆனா அதை இயக்குவதற்கு ஒருத்தன் ஒரு மனிதன் தேவை. எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா இங்க ரோபோ படம் பார்க்கலாம், இந்த ரோபோ உருவாக்குறது மனிதன் தான், அதை இயக்குவதும் மனிதன் தான், அதனால தனியா நடக்க முடியாது, அதுக்கு ஒரு மனிதன் தேவை. அதே வாகனங்கள், கார் பார்க்கிறோம், இப்போ ஒரு ஒரு ரெண்டு கார் இணைந்து ஒரு சிறிய காரை உருவாக்க முடியுமா? முடியாது, அது ஆத்மாவா மட்டும்தான் முடியும். இதெல்லாம் ஒரு இயந்திரங்கள், ஜட பொருட்கள். அப்போ இந்த ரெண்டு காரை சேர்ந்து இன்னொரு கார் உருவாக்க முடியாது, ஆனா ரெண்டு ஆத்மாக்கள் சேர்ந்தால் ஒரு சிறிய ஒரு இன்னொரு ஆத்மா உருவாக்க முடியும், அது ஒரு ஆத்மாக்கு உடலை கொடுக்க முடியும் இல்லையா? சோ ஜட பொருட்களால் தானாக வேலை செய்ய முடியாது, அதுக்கு ஒரு ஆபரேட்டர் தேவை. அதே மாதிரி நம்ம உடலுக்கு தானாக வேலை செய்யக்கூடிய சக்தியே கிடையாது, அது உள்ள இருக்கிற ஆத்மா தான் அதுக்கு உண்டான சக்தியை கொடுக்கிறது. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க பாத்தீங்கன்னா இயற்கை, ஆறுகள், மலைகள், உலகங்கள், தாதுக்கள், ரசாயனங்கள் எல்லாமே யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா பகவானால் உருவாக்கப்பட்டது. நம்மளால் அழிக்க மட்டும்தான் முடியும், ஒரு மலை உருவாக்க முடியுமா நம்மளால? இல்ல ஒரு சூரியனை உருவாக்க முடியுமா?
இல்ல ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு ஆப்பிள் உருவாக்க முடியுமா நம்மளால? கண்டிக்க முடியாது. இதெல்லாம் உருவாக்க யாருன்னா பகவான் அவரால் மட்டுமே உருவாக்க முடியும். இது ஒன்லி கிரியேட்டர். இதன் இந்த விஷயத்தை நம்ம வந்து இந்த பகவத்கீதை மூலமாக நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த ஜெகன் பொருட்களால் தானாக வேலை செய்ய முடியாது. சோ இந்த பகவத்கீதை சொல்றாங்க, ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷு அர்ஜுன சிஷ்யதி பிராமயன் சர்வபூதானாம் எந்தரூடாணி மாயா. ஓ அர்ஜுனா, இந்த உடல் என்பது ஒரு இயந்திரம். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷு அர்ஜுன சிஷ்யதி, நான் உன் இதயத்துல இருக்கிற அதனால்தான் உன்னால இயங்க முடிகிறது அர்ஜுனா. பிராமயன் சர்வபூதானாம் எந்தரூடாணி மாயா, இந்த பிரகிருதி என்பது இந்த உடலை உனக்கு கொடுத்திருக்கிறது. இந்த பிரகிருதி தான் இந்த உடலை கொடுத்திருக்கிறது, இந்த மிஷின் கொடுத்திருக்கிறாங்க. இந்த மிஷினை வந்து நம்ம சரியாக பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு நம்ம ஆச்சாரியர் சொல்றாங்க. ஹரே கிருஷ்ணா. நெக்ஸ்ட் ஸ்லைட் பிரபு. இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜட பொருட்களால் தானாக வளர மட்டும் வேலை செய்ய முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஒரு மரம் இருக்குது, ஒரு பற்று போன மரம், இன்னொரு ரொம்ப கிரீனா இருக்கு. இந்த பற்று போன மரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏன் அது பற்று போச்சுன்னா அதுல அந்த லிவிங் ஃபோர்ஸ் இல்ல. எதெல்லாம உயிரினங்கள் தான், இந்த மரம் கூட உயிரினங்கள் தான். எப்போ அந்த உயிர் அந்த மரத்தை விட்டு போயிடுச்சோ அப்ப அந்த மரம் பட்டு போயிடும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் பின்னால் ஆன்மீக உயிர் சக்தி இருக்கிறது. ஒரு வாட்டி என்னாச்சு, ஐசக் நியூட்டன் அவர் நிறைய கண்டுபிடிப்புகளை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் இல்லையா. இந்த கிராவிட்டி ஈர்ப்பு சக்தியை பத்தி கொடுத்திருக்கிறார் ஐசக் நியூட்டன். ஒரு வாட்டி எல்லா சயின்டிஸ்டும் வந்து அவரை பார்த்து வரும்போது சொன்னாங்க, நீங்க ரொம்ப உயர்ந்தவான சயின்டிஸ்ட், நீங்க ரொம்ப படைப்புகளை கொடுத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப சொன்னார் சர்க்கா அந்த ஐசக் நியூட்டன், என்னை பத்தி இவ்வளவு சொல்றீங்களே, இந்த உலகத்தை படைத்த அந்த பகவான் எவ்வளவு ஒரு புத்திசாலித்தனம் புத்திசாலியா இருக்கா, என்னைக்காரு பாத்தீங்கன்னா மேல கோள்கள் எல்லாம் ஆக்சிடென்ட் ஆகாதா, விபத்துக்கு உண்டாகாதா, மேல ஒண்ணுமே கிடையாது. இதே மாதிரி நம்ம படைத்த இந்த ரோட்ல எப்பவுமே ஆக்சிடென்ட் தான், ஆனா பகவான் படைத்த அந்த சிஸ்டத்துல ஒரு நாளைக்கும் ஒரு விபத்தும் கிடையாது. இது பர்ஃபெக்ட் designed by the perfect person, that is Supreme Lord, Sri Krishna. So, அவங்க அந்த மற்ற அந்த விஞ்ஞானிகள் எல்லாம் சொன்னாங்க, நீங்க ஏங்க இதெல்லாம் புத்திசாலி முட்டாள் மாதிரி பேசுறீங்க, இதெல்லாமே பை சான்ஸ் தான் வந்து எல்லாமே, இதெல்லாம் கடவுள்லாம் கடவுளும் கிடையாது ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஐசக் நியூட்டன் அவங்களுக்கு ஒரு பாடம் கற்றுக்க வேண்டும் என்ற காரணத்துக்கோசரம் என்ன பண்ணா, அவங்க எல்லாரையும் ஒரு ஒரு பார்ட்டிக்கு வர வச்சார். அந்த பார்ட்டிக்கு வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணார், அந்த ஐசக் நியூட்டன் இந்த பிரபஞ்சத்தின் அந்த கோள்களை அந்த ஒரு செட்டப் பண்ணார். 9 கோள்கள் எப்படி இந்த உலகத்தை சுற்றி வருகிறது, பூமி எங்க இருக்கு, எல்லாம் ஒரு கோள்கள் ஒரு செட்டப் ஒரு மாடல் பண்ணார். ரொம்ப அழகா ஒரு மாடல் பண்ணி டேபிள் மேல வச்சார். எல்லா விஞ்ஞானிகளும் அவங்க வீட்டுக்கு வராங்க, வந்து இந்த மாடலை பார்த்தோன்னா என்ன அற்புதமான ஒரு மாடல் சார், இது உங்களால மட்டும்தான் பண்ண முடியும். அப்போ நியூட்டன் சொன்னார், இது நான் ஒண்ணும் பண்ணல, பை ஆக்சிடென்டா வந்துச்சு, பை சான்ஸ் உன்னோட ஒண்ணு மோதி, அது பிக் பேங் டைம்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி உன்னோட மோதி அது ஆட்டோமேட்டிக்கா வந்தது. அப்ப எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல,
அது எப்படி சார் முடியும்? அதே மாதிரிதான் சொன்னாரா, எல்லாமே இந்த பகவானால உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னார். சோ அது பெரிய பெரிய தாமஸ் எடிசன் அவெல்லாம் ரொம்ப ஒரு ஆண்டுகள் உள்ள ஒரு சயின்டிஸ்ட். அதெல்லாம் இந்த உலகத்துக்கு ஒரு நல்ல விஷயத்த கொடுக்க முடியுது அவங்களால. அப்போ எப்படி இந்த இந்த மூன்றாவது இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா, ஒரு உடல் வந்து இந்த ஆத்மா வெளியில போகுது. சோ இந்த உடல்ல இந்த ஆத்மா இருக்கிற வரைக்கும் தான் இந்த மிஷின் ஒர்க் பண்ணணும். எப்படி நீங்க உங்க வீட்டுல கிரைண்டர் இருக்கும், மிக்சி இருக்கும், டிவி இருக்கும், இந்த டிவிய அந்த சுவிட்ச் ஆஃப் ஆகட்டும் கிரைண்டர் ஒர்க் பண்ணுமா? ஒர்க் பண்ணாது. டிவி ஒர்க் பண்ணா ஒர்க் பண்ணாது. அதே மாதிரிதான் இந்த உடல்ல இந்த ஆத்மா இருக்கிற வரைக்கும் தான் இந்த உடல் வேலை செய்யும். இந்த உடலை விட்டு இந்த ஆத்மா விட்டு போயிட்டா இந்த உடல் ஒரு ஜடம் தான், வேலைக்கு ஆகாது. அதான் டெட் பாடின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம ரொம்ப ஆழமாக இந்த பகவத்கீதை மூலமாக நம்ம புரிந்து கொள்ளலாம். ரொம்ப ஒரு ஒரு பொக்கிஷமான ஒரு இந்த பகவத்கீதை நம்மளுக்கு. நெக்ஸ்ட் டைம் பிரபு பிரியஸ் டைம் உடல் என்பது ஒரு சிக்கலான இயந்திரம் என்று நான் நினைக்கின்றேன். அது தேய்ந்து மற்றும் நொறுகிறது. ஒரு ஆன்மா நம் உடலுக்கு சக்தி அளிப்பதை பற்றி நாம் ஏன் காலப்பட வேண்டும் என்று அவர் கேட்டார். அதுக்கு புரூபா சொன்னார், உங்கள் கார் அல்லது கணினி வளருமா? கார் வந்து கார் அப்படியே தான் இருக்கும். நீங்க 50 வருஷம் இருந்தாலும் கார் வந்து வளராது. ஆனா மனிதன் குழந்தையிலிருந்து வளரலாம். குழந்தை ஒரு ஒரு சிறுவனாகிறான், சிறுவன் வாலிபனாகிறான் இல்லையா? சோ அப்புறம் உங்களிடம் ஆண் கார் மற்றும் பெண் கார் இருக்கிறதா? அவர் என்ன இல்லைன்னு சொன்னார். அது ஒரு குழந்தை காரை உருவாக்க முடியுமா? அதுவும் முடியாது. ஒரு வாழ்க்கை உடல் 6 மாசத்துக்கு உட்படுகிறது. ஆனா இந்த ஜட விஷயங்கள் தேந்து கொண்டே இருக்கிறோம். சோ இந்த ஆத்மா தான் இந்த உயிர் உடலை உயர்ப்பிக்கிறது. சோ ஆரோக்கியம் சேஞ்சஸ்னா இந்த குழந்தை பிறக்கிறது, வளருகிறது, வாழ்வாகிறது, திருப்பி அது பைபாடிக்ஸ் குழந்தை உருவாக்குறது, வயதாகிறது, திருப்பி மடிகிறது. இதுதான் ஆயுர்வேதமான சேஞ்சஸ். சோ இதெல்லாம் நம்ம ஒரு அறிவுகள் அறிவியல் பூர்வமாக இந்த பகவத்கீதை மூலமாக நம்ம புரிந்து கொள்ள முடியும். சோ இந்த பகவத்கீதை இஸ் எ சயின்ஸ். அதனால பெரிய பெரிய ஞானிகளும் பெரிய பெரிய சயின்டிஸ்டும் இந்த பகவத்கீதை படிச்சு தன்னுடைய தன்னை உணர்ந்ததை வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஹரே கிருஷ்ணா. அடுத்த ஸ்லைடு. இந்த வீடியோ இங்கிலீஷ்ல இருக்கு, நீங்க பார்க்கலாம். அகிஞ்சன சர்வை குணை தத்துவ சமாசத்தை சுரா ஹராம பக்தஸ்ய குதோ மகது குண மனோரதேன அசதோ தாவது வஹி. The meaning is that anyone who is God conscious, devotee, he has got all the good qualities. What we consider as good qualities, he has got. And similarly, one who is not a devotee of God, he has no good quality. Because he will hover on the mental platform. There are different platforms. Bodily concept of life,
general and this body. Therefore, my business is to satisfy the senses. This is bodily concept of life. And others, they are thinking, I am not this body, I am mind. Well, they are going on mental speculation, like philosophers, thoughtful men. And above that, there is intermediate class of men practicing some yoga. And spiritual platform is above that. First bodily concept, gross, then mental, then intellectual, then spiritual. So this Krishna consciousness movement is on the spiritual platform, above body, mind and intelligence. But actually, we should come to that platform, because we are spirit soul. We are neither this body, nor this mind, nor this intelligence. So, one who is on the platform of spiritual consciousness, they have got everything. Intelligence, proper use of mind, proper use of the body. Everything is there. He must be at the same time, although he is hero, he must be generous. Just like Alexander the Great, perhaps you know the story. He arrested one thief. So when he was arrested and he was being judged by Alexander, the thief pleaded that what is the difference between you and me? You are a great thief, I am a small thief. So Alexander understood it and got him to yes. This is generosity. He must agree to the principle. Well, there's another one, the battle. Remember the big battle where the opposition, what was his name, was on the ground and he said, you won't... Abhimanyu was... Hare Krishna. You can continue. Okay. Next slide, Pankaj. So in the slide la pathinga ivattukku naam engirundu ookam perugirom sila per puttanga padithu adan moolamaga ookam perugirargal சில பேர் திரைப்படங்களை பார்த்து அதன் மூலமாக ஊக்கம் பெறுகிறார்கள். நாம் கேட்கும் இசையை அதை கேட்டு சில பேர் ஊக்கம் பெறுகிறார்கள். அப்ப நாம் நமக்கு நம் கூட இருக்கிற நண்பர்கள் மூலமாக சில பேர் ஊக்கம் பெறுகிறார்கள். இல்ல, we take lesson from many subjects, from book, from film, from music, from friends. Yeah. So, இந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு எப்படி நம்மளை மேல்நோக்கி கொண்டு போகிறதா, இல்ல இந்த விஷயங்கள் நம்மளை கீழ் நோக்கி கொண்டு போகிறதா என்று நம்ம யோசனை செய்யணும். இல்ல, சில பேர் பார்க்கலாம், அந்த மூவி பார்த்துட்டு நானும் ஒரு சிக்ஸ் பேக் மனிதனாக மாற வேண்டும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா கடைசி பார்த்தா ஃபேமிலி பேக் வந்துடும் இல்லையா? சோ இதெல்லாம் நம்ம உயர்தரமான அந்த அறிவுக்கு கொண்டு போகிறதா, இல்ல நம்முடைய இந்த அறிவை கீழ்த்தரமான அந்த பாடி கொண்டு போகிறதா என்று நம்ம யோசிக்க வேண்டும். புத்தகம் சரி, திரைப்படம் இருந்தாலும் சரி, மியூசிக் இருந்தாலும் சரி, இல்ல நம்ம கிட்ட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நாளும் தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய என்னது முன்னேற்றத்தை ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா இருக்கு. இதெல்லாம்
ஒரு அடி ஒரு படியா இருக்கு நம்ம இதெல்லாம் இதை நம்ம தவறா யூஸ் பண்ணிட்டோம்னாலும் நம்மளும் தவறான பாதையில் நம்ம கொண்டு சென்று விடும் ஸோ ரொம்ப ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் நெக்ஸ்ட் ஸ்லைட் போகும் ஸோ ஜிகோ பிரின்சிபல் அப்படின்னா கார்பேஜ் இன் கார்பேஜ் அவுட் குப்பை உள்ளே குப்பை வெளியே இது ரொம்ப முக்கியமான ஒரு பிரின்சிபல் இப்ப நம்ம மைண்ட்ல நம்ம மனசுக்குள்ள எப்போது கெட்டதே உள்ள போனாலும் வெளியே தான் வரும் கெட்டதான் வரும் இப்ப நீங்க சென்னை இந்த குழாயில வந்து புளி தண்ணீர் விடுறாங்க இல்லையா அப்போ மெயின் அந்த சப்ளைல வந்து அந்த ஏரியிலிருந்து புளி தண்ணி விட்டாதான் புளி தண்ணி வரும் சாகர தண்ணி விட்டானா சாகர தண்ணி தான் வரும் இல்லையா அதே மாதிரிதான் நம்ம மைண்ட் அதே மாதிரிதான் என்ன அந்த கெட்ட கெட்ட எண்ணங்கள் கெட்ட நோக்கங்கள் கெட்ட செயல்கள் செயல்கள் எப்போ நம்ம மனசுக்குள்ள இருக்கோ அதுதான் நமக்கு ஆக்ஷனா வெளியில வரும் குப்பை உள்ளே குப்பை வெளி இது எப்ப நடக்கிறதா யார் ஒருவன் இந்த பகவத்கீதையை புரிந்து கொள்ளாமல் வாழ்கின்றானோ அவனோட நிலை இதான் கார்பேஜ் இன் கார்பேஜ் அவுட் அதுதான் இந்த சைனா நடந்து இருக்கு ஒரு கார்பேஜ் தான் இந்த உலகத்துக்கே ஒரு பெரிய ஒரு கேள்வியா இருக்கு இது காரணம் என்னன்னா அந்த உயர்தரமான பிரின்சிபல் இல்லாமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஜனங்கள் அப்போ இந்த பகவத்கீதை என்பது குட் இன் குட் அவுட் நல்லது உள்ளே நல்லது வெளியே அப்போ நம்மளுடைய மனப்பக்குவம் அதிகமாகிறது நம்மளோட அந்த சிந்திக்கும் திறன் அதிகரிக்கிறது நம்மளோட இன்டெலிஜென்ஸ் லெவல் அதிகரிக்கிறது அப்போ எப்போ இந்த இதை நம்ம உள்ள போகும்போது மனசுக்குள்ள போகும்போது என்னாது வெளியில வரும்போது எல்லாமே நல்லதாவே வெளியில வரும் நல்லதாவே நம்ம செயல் செய்வோம் நல்லதாவே ஒருத்தனிங்க நம்ம உதவி செய்வோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொள்கை ஆக்சுவலி அப்போ நம்ம எப்பவுமே நம்ம மனசுக்கு நல்லதே கொடுக்க வேண்டும் திஸ் இஸ் குட் ஃபார் சோல் இந்த ஆத்மாவுக்கு கொடுக்கப்பட்ட கொடுக்கக்கூடிய உணவு ஆல்வேஸ் ஹியர் குட் திங் ஹியர் பகவத்கீதா நல்லதே கேளுங்கள் நல்லதை கேட்கும் போது நீங்க நல்லதே செய்வீர்கள் கெட்டதை கேட்கும் போது கெட்டதே செய்வீர்கள் டெல்லியில கூட நடந்த ஒரு இந்த சூப்பர்மேன் ஒரு சிறிய பையன் என்ன பண்ணா 6 வயசு பையன் இந்த சூப்பர்மேன் சீரியலை பார்த்துட்டு நானும் சூப்பர் மேன் ஆக சொல்லி நம்ம மேல இருந்து குதிச்சான் என்னாச்சு அவன் டெட் மேன் ஆயிட்டான் அப்போ இந்த இந்த மீடியாக்கள் இந்த திரைப்படங்கள் எல்லாமே நம்ம மனசுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் தான் கொடுக்கிறது அப்போ நம்ம அதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமா கேர்ஃபுல்லா இருக்கணும் நம்ம ஆக்சுவலி அப்போ நம்ம கேட்கிறது குரு தென் கொடுக்கிறது குட் அவுட் நல்லதை கேட்கும் போது நீங்க நல்லதே கொடுப்பீங்க நல்லதே செய்வீங்க இந்த சமுதாயத்துக்கு நம்ம எல்லாரும் நல்லது செய்ய வேண்டும் அதுதான் மனிதனா புரிந்திருக்கிறோம் இல்ல ஒவ்வொரு மனிதனும் இந்த சமுதாயத்திற்கும் இந்த உலகத்திற்கும் நல்லது செய்ய வேண்டும் ஒரு நல்ல மனிதனாக நம்ம ஆக வேண்டும் அது காரணம் அதை நம்ம ஆக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி இந்த பகவத்கீதை தான் அதை பத்தி தான் நம்ம இந்த அடுத்த 5 நாட்கள் உள்ள செஷன்ல நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் ஹரே கிருஷ்ணா பாத்தீங்கன்னா வேறு வேறு உடலை இருக்கிறது பசு மனிதன் யானை மான் நாய் பாம்பு பறவை பௌதிகமா பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு உடல்கள் ஒரு இயந்திரங்கள் நம்ம எல்லா உடலுமே ஜடத்தினால் ஆனது நான் ஒரு ரசாயன மூட்டை அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் சொன்ன வி ஆர் ஒர்க் அவுட்
40 rupees of chemicals of this one of our scientists. இது எல்லாமே மரணம் வரும்போது எல்லாம் முடிகிறது. அப்போ இந்த ஆத்மா ஒன்றுதான், ஆனா வேறு வேறு உடல்கள் ஏந்து. ரொம்ப சயின்டிபிக், ரொம்ப ஒரு அறிவியல் பூர்வமான திங்க் பண்ணணும், யோசிக்க யோசனை செய்ய வேண்டும். அப்போ எவ்வளவுவன் பொறாமையும் கோபம் இருக்கின்றாரோ அவனுக்கு அடுத்த பிறவி ஒரு பாம்பாக அவன் மாறுகிறான். பகவான் சொல்ற, எதுக்காக நீ இந்த உடல கஷ்டப்படுற, நீ பாம்பாக இருந்துரு. சில பேருக்கு வந்து நான் பறக்கணும், ரொம்ப பறக்கிறது ரொம்ப ஆசைப்படுவான். அப்படியா, ஓகே நீ பறவையா மாறிவிடு அடுத்த லைஃப்ல சொல்லிட்டு அவனுக்கு அந்த பறவை அந்த உடம்பை இந்த இயற்கை அளிக்கிறது. அது மாதிரி நம்மளுடைய நம்மளுடைய இந்த கான்சியஸ்னஸ், இந்த உணர்வுகள் மூலமாகதான் நம்மளுடைய அடுத்த பிரிவி டிசைட் பண்றது இந்த பிரகிருதி பகவான். அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பத்தி இந்த பகவத்கீதை மூலமா நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஹரே கிருஷ்ணா. அடுத்த சைத்திரம் நம்ம கற்றுக்கொண்ட இந்த விஷயங்களை பத்தி ஒரு சம்மரி, ஒரு சுருக்கம். ஆன்மீக மற்றும் பௌதிக விஷயங்கள், இந்த பௌதிக விஷயங்கள் வந்து உடலை சார்ந்தவை. அது நம்ம கிட்ட ரெண்டு விதமான விஷயங்களுக்கு, ஒன்று ஸ்தூல சரீரம், இன்னொரு சூஷ்ம சரீரம் என்று இருக்கிறது. சூஷன் ஆத்மா, ஸ்தூலம் என்று இந்த உடல் சரீரம். அனைத்து பொருட்களும் உருவாகின்றன, சிறிது காலம் இருக்கின்றது மற்றும் அழிந்து விடுகிறது. இது இந்த ஸ்தூல சரீரத்தினுடைய நிலைமை. இது பௌதிக விஷயங்கள். இந்த ஆன்மீக விஷயங்கள் பார்க்கும்போது நடைமுறையின் மூலமாக மட்டுமே அனுபவிக்க முடியும். நம்ம வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் மேட்டர்ஸ் வந்து நம்ம அதை பிராக்டிஸ் பண்ணணும், அப்பதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. இல்லைன்னா இதை புரிந்து கொள்ள முடியாது. அதாவது பகவத்கீதை வந்து தெரிந்து கொண்டு அதை நம்ம ஃபாலோ பண்ணணும், பின்பற்ற வேண்டும். உணர்ந்த ஆத்மாக்கள் இணைப்பதன் மூலமே மட்டுமே உணர முடியும். உணர்ந்த ஆத்மா வந்து தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள், நம்முடைய ஆச்சாரியர்கள் இல்லையா, சில புரோபாத ஆச்சாரியர் இருக்கார், ராமானுஜாச்சாரியர் இருக்கார் இல்லையா. அதுதான் உறந்த ஆத்மாக்கள், அது உயர்ந்த ஆத்மாக்கள். அவங்களுடைய அவங்க கொடுக்கப்பட்ட அந்த இன்ஸ்ட்ரக்ஷன், அந்த அறிவுரையின் மூலமாக தான் நம்ம அதை உணர முடியும். அதனால்தான் சில புரோபாதர் இந்த பௌத்தத்தை உண்மையுடன் என்ற இந்த இலக்கியத்தை வந்து எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். அவற்றை பௌதிக தளத்தில் விநியோகிக்க முடியாது, நம்ம வந்து மெட்டீரியலா பார்க்க முடியாது. இந்த ஆத்மா உண்டாருக்குன்னு சொல்றாங்க, அதை கரணி பூத கரணி வச்சு பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. நீங்க என்ன வைரஸ பார்க்கலாம், ஆனா ஆத்மா பார்க்கவே முடியாது யாராலும். இது இந்த பௌதிகத்துக்கும் அப்பாற்பட்டது, ஆன்மீகமானது. ஆன்மீகத்தை பார்க்க வேண்டும் என்றால் நம்மளுக்கு ஆன்மீக பார்வை அவசியம். அந்த ஆன்மீக பார்வை கிடைக்க வேண்டும் என்றால் இந்த ஆன்மீகமான இந்த பகவத்கீதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த இந்த பகவத்கீதையில் கொடுக்கப்பட்ட அனைத்து விஷயங்கள் நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஹரே கிருஷ்ணா. அடுத்த இந்த ஸ்லோகத்தை வந்து எல்லாரும் படிக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் இது. பகவத்கீதையின் 2வது அத்தியாயம் 13வது ஸ்லோகம். இதனுடைய அர்த்தம், தேகத்தை உடையவனின் உடல் தெரியவது இளமை முதுமை என்று கடந்து செல்வதை போல ஆத்மா மரணத்தின் போது வேறு உடலுக்கு மாற்றம் பெறுகின்றது. நிதான புத்தி உடையவர் இது போன்ற மாற்றத்தால் திகைப்பதில்லை.
எப்படி இந்த உடல் வயதான பிறகு இந்த இயந்திரம் சரியா ஒர்க் பண்ணாது, ஆனா ஆத்மா எப்பவுமே ஆக்டிவா இருந்தது. எப்ப இயந்திரம் சரியில்லையோ அது வேற இயந்திரத்துக்கு மாற்றப்படுகிறது. அப்போ நம்ம என்ன மாதிரி நம்ம எண்ணங்கள் இருக்கிறோம் அந்த மாதிரி எண்ணத்தையுடைய அந்த இயந்திரத்துக்கு இந்த ஆத்மா மாற்றப்படுகிறது. சதா தேகந்திர பிராப்தி தீர சக்கர முக்கியத்தை, இது ரொம்ப அறிவுபூர்வமான ஒரு ஸ்லோகம் இது. அடுத்த ஸ்லோகம் அடுத்தது. இந்த இந்த செஷன் நாம் என்ன கற்றோம் என்றால், ஆத்மாவை நாம் ஜடல் ஜட புலன்கள் உணர முடியாது, அதை புரிந்து கொள்ளவும் மற்றும் அனுபவபூர்வமாக உணர மட்டுமே முடியும். இது வந்து நமது உணரம், அதாவது ஒரு பிராக்டிஸ பண்ணதான் அது உணர முடியும், அனுபவபூர்வமாக மட்டுமே உணர முடியும். ஆத்மா என்பது இந்த உடலை ஆக்கிரமித்து அதன் செயல்பாடுகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றுகிறது. இது பெரிய ஒரு ஆக்சுவல் சப்ஜெக்ட். ஆக்சுவலி ஆத்மாவை பத்தி ஒரு மாசம் பேசலாம், அவ்வளவு பெரிய சப்ஜெக்ட். ஆத்மா, ஒவ்வொரு ஆத்மாவும் ஒரு ஆசைகள் இருக்கிறது இல்லையா. நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா 10 பேர் இருப்பாங்க, ஆனா 10 பேருடைய விருப்பங்களும் ஆசைகளும் வேற வேறையா இருக்கும். அவர்களுக்கு தகுந்த மாதிரி அந்த உடலை அந்த ஆத்மா பெறுகிறது. ஆத்மா காணிய ஆத்மாக்களாகிய நாம் மகிழ்ச்சியும் வெற்றியும் தவறான இடத்தில் தேடி வருகிறோம். ஒரு கதை இருக்கு, ஒரு சிறிய கதை. இங்க ஒருவன் ஏதோ தேடி இருக்கான் பாத்தீங்கன்னா, இந்த போட்டோல அவர்தான் தேடி இருக்கும் போது ஒருத்த வந்து கேட்டார், என்னப்பா தேடுற நீ? சார், என்னுடைய வைர மோதனம் காண போச்சு சார் அப்படின்னா. அப்போ காண போச்ச, நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு அந்த கார்ல இருந்து அந்த ஒரு மனிதன் இறங்கி வர்றார். இப்ப கேக்குற அடுத்த கேள்வி, எங்க முதல் காணா போச்சு அப்படின்னு கேக்குறார். அப்ப சொல்றா, அங்க இருக்க பாத்தீங்கன்னா 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி பெரிய ஒரு காடாட்டம் இருக்கே, அங்கதான் மோதம் தெளிஞ்சு போச்சு சார். இவனுக்கு ஷாக் ஆயிருக்கு, மோதம் தெளிஞ்சு போனது அங்க, ஆனா தேடுது இங்க. ஏன் இங்க தேடுன்னு கேட்டா, இங்கதான் தான் லைட் இருக்கு, அதான் இங்க தேடா. இது புத்திசாலித்தனமா? தொலைஞ்சது எங்கேயோ, தேடுது எங்கேயோ. அது மாதிரி நம்ம வாழ்க்கையில ஆனந்தம் தேடுறோம், எங்க தேடணும் அங்க தேடல, எங்கேயோ போய் தேடிட்டு இருக்கு. நம்மளுடைய ஆனந்தம் மகிழ்ச்சி எல்லாமே இந்த பகவத்கீதையிலதான் இருக்கு. அது பற்றி தான் நம்ம முந்தைய பாடங்களை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஹரே கிருஷ்ணா. ஆத்மாவை பத்தி நாம் ஏன் படிக்க வேண்டும்? அர்ஜுனன் இந்த போர்க்களத்துல அவனுக்கு வந்து ரொம்ப ஒரு கவலைகரமான நிலை, நம்பிக்கை இல்லாமை, பதட்டம், கவலை, மனச்சோர்வு, ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், இதெல்லாமே அர்ஜுனுக்கு இருந்தது. எப்போ? பகவத்கீதை கேட்கறதுக்கு முன்னாடி. கேட்ட பிறகு என்னாச்சு? அவன் இந்த ஆத்மா பற்றி கேட்ட பிறகு அவனுடைய நம்பிக்கை வளர்ந்தது, பதற்றம் அகன்றது, கவலை அகன்றது, மனச்சூழலிருந்து விடுபட்டான். இது மாதிரி மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டான். எல்லாமே அவனுக்கு பாசிட்டிவா ஆயிடுச்சு. இதுதான் பகவத்கீதை ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்மளுக்கு ஒரு சப்ஜெக்ட் பாடம். நெக்ஸ்ட் பிரபு. அர்ஜுனன் நிலை வந்து பாத்தீங்கன்னா, அர்ஜுனன் வந்து உண்மையான பிரதிநிதித்துவம். அவன் வந்து அவனுக்கு அந்த 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 பகவதியை கேட்கக்கூடிய அந்த மன நிலவே அவன்கிட்ட இருந்தது. அதெல்லாம் அவனுக்கு பகவான் அது கொடுத்தார். பகவான் கிருஷ்ணன் அர்ஜுன் மட்டும் அவருடைய சகோதரர்களுக்கு வந்து ஆதரிக்கிறார். ஏன்னா அவன் பகவானை சான்று வாழ்ந்தவர்கள். பகவான் சொல்றார், நீங்களும் அர்ஜுனனை போல் அந்த நிலையை அடைந்து உன்னத குணங்களை நம்ம அடைய வேண்டும் என்று பகவான்
விரும்புகிறார். சோ அந்த விருப்பத்துக்கு நம்ம ஒத்துழைத்து நம்ம எல்லாரும் பௌத்தத்தை படிக்க வேண்டும். அந்த உன்னத குணங்களை எங்கே பெறுவது, எப்படி கிடைக்கும்னா அதை பத்தி நம்ம முன்னாடி பார்க்க போறோம். We'll take question and answer because it's okay. At 25 and okay. If you want to summarize anything, we can do. நாம் தற்போது செய்யும் செயல்கள் அடுத்த வாழ்க்கையும் அடித்தளம். ஸோ நம்ம செயல்கள் வந்து கீதையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த அறிவுரின் மூலமாக நம்ம செய்ய வேண்டும் செயல்கள். அப்போது நம்மளோட வாழ்க்கை இந்த வாழ்க்கையும் ஆனந்தமாகும், அடுத்த பிறவியும் ஆன்மீக பிரிவு நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உறுதியான சொல்றது இது சான்ஸ் இருக்கு நம்மளுக்கு. எல்லாரும் அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா. எட்டாம் சைடு பிரபு, ஓகே கொஸ்டின் ஆன்சர் பிரபு. அனைவருக்கும் நன்றி. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு இல்லைன்னா சாட் பாக்ஸ்லயோ இல்லை அன்மியூட் பண்ணிட்டு உங்களுக்கு எது ஏதேனும் வினாக்கள் இருந்தால் தயவு செஞ்சு அன்மியூட்டு பண்ணி கேளுங்க. எல்லாருக்கும் நன்றி. மற்றும் இந்த மற்ற 5 நாட்களும் நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு என்ன வினா இருந்தாலும் இவங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க கேட்கலாம். சாட் பாக்ஸ் தேர் ஆர் ஃபியூ க்வெஸ்சன்ஸ், ஐ வில் ரீட் இட் அவுட். கல்யாண முருகன் எம் என்பவர் கேட்கிற கேள்வி, டஸ் பரமாத்மா ரிசைட் இன்சைட் த சோல் ஆர் போத் ஆர் செப்பரேட், வேர் எக்ஸாக்ட்லி த சோல் ரிசைட்ஸ் இன் அவர் பாடி? கல்யாண முருகன் இந்த கேள்வியை கேட்டிருக்கார். சோல் ரிசைட் இன் அவர் ஹார்ட் சர்வசசாரம் இது சன்னிவிஷ்டோ 15 சாப்டர்ல பகவத்கீதையில பகவான் சொல்றார். அதை பத்தி நம்ம முன்னாடி வரக்கூடிய இந்த பின்னாடி வரக்கூடிய இந்த செஷனை பார்க்க போறோம். பரமாத்மா ஆத்மா ரெண்டு பறவைகள் மாதிரி நம்ம இதயத்துல இருக்காங்க. பரமாத்மா நம்ம செய்யக்கூடிய எல்லாத்துக்கும் ஒரு இதா இருக்கார், சாட்சிய பார்த்துட்டு இருக்காரு. நம்ம யாரையும் எழுத்த முடியாது, ஏன்னா உள்ளேயே பகவான் இருக்காரு. சோ அது ரெண்டும் வேறுதான், ஒன்றுக்குள்ள ஒன்று கிடையாது, ரெண்டுமே செப்பரேட். அதை பற்றி நம்ம முன்னாடி வரக்கூடிய பதங்க செஷன்ல நம்ம பார்க்கலாம் டீடைலா. ஹரே கிருஷ்ணா. கல்யாணகுமார் அவர் இன்னொரு கேள்வியும் கேட்டிருந்தார் பிரபு. இஃப் யூ ஆர் பார்ட் ஆஃப் த அல்மைட்டி, தென் வாட் இஸ் த ரீசன் ஃபார் பர்த் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஹியூமன் இன் இன் திஸ் வேர்ல்ட்? இஃப் யூ ஆர் பார்ட் ஆஃப் த அல்மைட்டி, தென் வாட் இஸ் த ரீசன் ஃபார் தி பர்த் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஹியூமன் இன் திஸ் வேர்ல்ட்? இதுக்கு பிரபுபாதர் ரொம்ப அருமையான விடை அளிச்சிருக்காரு. நம்ம எல்லாருமே ஒரு ஆன்மீகமான, நம்ம ஆன்மீகமானவர்கள் எல்லாமே, நம்ம ஸ்பிரிச்சுவல் என்டிட்டிஸ். எப்படி ஒரு காலையில வந்து ஒரு ஒரு நம்மளுடைய குழந்தைகளுக்கு வந்து வேறு விதமான ஆசைகள் இருக்கும், ஒரு போதியமான ஆசைகள் வரும் சம்டைம்ஸ் இல்லையா. அதை பூர்த்தி பண்ணதுக்கோசம் என்ன பண்றோம், அவளுக்கு இந்த பொருட்கள்லாம் கொடுக்கிறோம். அதே மாதிரி நம்ம எல்லாம் ஒரு ஆன்மீக உலகத்தை சார்ந்தவர்கள் தான். தவறுதலா நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த பௌதிகமா ஒரு ஆசைப்பட்டுட்டோம். ஏன் பகவான் மட்டும், அவர் தான் பகவான் மட்டும் என்ஜாய் பண்ண, நான் மட்டும் என்ஜாய் பண்ணக்கூடாதா அப்படின்னு நினைச்சிருந்தால இந்த பௌதிக உலகத்தை பகவான் சிருஷ்டி பண்ணார். சிருஷ்டி பண்ணி இங்க போய் அதை எது உண்மையான என்ஜாய்மெண்ட் என்று பார்த்துட்டு வா சொல்லிட்டு நம்மளெல்லாம் இந்த போதி உலகத்துக்கு அனுப்பிச்சிருக்காரு. சோ இங்க வந்தோட புரிஞ்சுக்கோ, அப்பா இந்த உலகம் வேண்டே வேண்டாம்ப்பா, நான் திருப்பியும் அந்த வைகுண்டத்துக்கு போயிடுறேன் அப்படின்னு நம்ம மனசுக்கு தோணும் இல்லையா. அது காரணம் என்னன்னா, நம்ம எல்லாரும் அந்த உலகத்தை சார்ந்தவர்கள் தான், நம்ம இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் கிடையாது. இது ஒரு டெம்பரரி தான். அருண் குமரன், தேங்க்யூ
இதுக்கு முன்னாடி கேள்வி கேட்டதுக்கு அவருக்கு. ஸோ அருண்குமார் குமரன் அவர் கேட்குறாரு, இஸ் எவ்ரி ஆக்டிவிட்டி ஆஃப் அவர்ஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் த சோல், இஸ் எவ்ரி ஆக்டிவிட்டி ஆஃப் அவர்ஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் த சோல் அப்படின்னு அருண்குமரன் கேட்குறார். நம்ம செய்யக்கூட காரு சோல் இல்லாம ஒரு காரியம் செய்ய முடியாது. ஆனா இந்த எப்படி ஒரு ஒரு மிஷினுக்கு எப்படி கரண்ட் வந்தா வேலை செய்யணும், அதே மாதிரி நம்ம அந்த டிசைர் பண்றோம், எனக்கு அது மாதிரி இருக்கணும், எனக்கு வந்து ஒத்தனை வந்து கொள்ளை அடிக்கணும் பாத்துக்கலாம். அந்த இந்த காலத்துல நடக்கிறது சோல் இஸ் நாட் அதுதான், அது வேலை செய்யும், அதால நம்ம ஏன் வரும். ஆனா அதுக்கு சோழ காரணம் கிடையாது. சோழ இஸ் ஆல்வேஸ் இஸ் ஸ்பிரிச்சுவல். நம்மளுடைய மைண்ட், நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ், நம்ம கூடிய செயல்கள் எல்லாமே பௌதிகமானது. எவன் ஒருவன் அந்த ஆத்மாவை ஆத்மாவை உணர்கின்றானோ அப்போ அந்த செயல்கள் வந்து அவன் என்ன சொல்றது, அவன் வந்து அதை வந்து அப்பா படுகிறான், அந்த தப்பான செயலை செய்ய மாட்டான். அதுக்கப்புறம் கல்யாண்குமார், காவ்யா முருகன், அருண்குமரன், தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஒண்டர்ஃபுல் கொஸ்டின். வின்ன இன்ன மற்றபடி யாருக்காவது கொஸ்டின் இருந்தால் தயவு செஞ்சு கையை நீங்களே அன்மியூட் பண்ணி கேட்கலாம், இல்லைன்னா இந்த சாட் பாக்ஸில் டைப் பண்ணலாம். தயவு செஞ்சு அன்மியூட் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு வேற ஏதேனும் இந்த கோர்ஸை பற்றியோ இல்லை இன்னைக்கு என்ன விவாதம் நடந்ததோ அதை பற்றி உங்களுக்கு என்ன கொஸ்டின் இருந்தாலும் கேளுங்க. டூ வி there is one person asking question prabhu, our peer en irukku full peer illa. Do we remember our arjuna, do we remember our past? Solunga ma, solunga. Night la romba, night la ella romba konja naalave thookam varadillanga. Solunga, ketta ketta thoughts ah varudhu. Adha idu pannave night oru nimisham thoongave mudiyiradillanga. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நானும் அதை ட்ரை பண்ற வேற எதுக்கு இது பண்ணணும்ட்டு, நல்ல இதுக்கு அது ரொம்ப இதா இருக்குது. எப்ப பாரு, அதுக்குதான் வழி. எப்படி நானும் எவ்வளவோ கடவுள் கிருஷ்ணரை தான் கும்பிட்டுட்டே தான் இருக்கிறேன், டெய்லி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன். கிருஷ்ணர், அர்ஜுனர், அவரு, சாமி எல்லாமே எல்லாம் பண்ணிட்டு கும்பிட்டுட்டே தான் இருக்கிற, வாயில சொல்லிட்டே இருக்கேன் கிருஷ்ணர். அது ரொம்ப நைட்ல மானம் மறக்க அதை எவ்வளவு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறேன், அது இதாகிட்டே இருக்குது தாட்ஸுங்க. அதுக்கு என்ன வழிங்க? சாமி ஹெல்ப் பண்ண மாறணும் இல்ல, அது மாத்திரத்துக்கு உண்டான சக்தி சாமி எனக்கு கொடுக்கணும்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். நானும் மாறிடணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். வரும்போது அந்த பயத்திலிருந்து எப்படி விடுபடுவது என்றால், பயம் சோக்காது வர்ஜித்தா. அப்போ இந்த பயத்துக்கு காரணம் என்னன்னா, இந்த பௌதிகமான மனசுதான், இந்த மனசுதான் பயத்தை ஏற்படுத்துகிறது. நம்ம மனசு வந்து நம்ம அந்த பகவானுடைய சிந்தனையில நம்ம செலுத்தணும். டெய்லி நீங்க ஜெபம் பண்ணணும், ஹரே கிருஷ்ண பகவந்த ஜெபம் பண்ணணும், பௌதிகத்தை படிக்கணும். ஜஸ்ட் நீங்க ஒரு வாரம் பண்ணி பாருங்க, உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். டெய்லி ஹரே கிருஷ்ணமா ஜெபம் பண்ணுங்க, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரி ஹரி, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரி. நீங்க படுக்கும் போது 108 வாட்டி இந்த ஹரிகிருஷ்ண மகாமந்திரம் ஜெபம் பண்ணி படுத்தீங்கன்னா, நீங்க வந்து நீங்க சொல்ல வேண்டாம், நீங்க ஆட்டோமேட்டிக்கா தூங்கிடுங்க. சோ கடந்து இதுவும் கடந்து போயிரும் அப்படின்ட்டு நினைச்சிட்டு நானும் இது பண்ணிட்டு இருக்கிறேன். பயம் சோக்காது வர்ஜித்த கதம் பாலச்சந்திரா சொல்றாரு. பகவத்கீதை படிச்சாலும் அவர் நாமத்தை ஜெபம் பண்ணாலும் என்னது, பயம் சோகம் எல்லாமே
நம்மளை விட்டு போயிடும். தூக்கமும் இல்லைங்க எனக்கு, தூக்கமே இல்லை எனக்கு. பகல்ல அதான் நீ கூட வந்து நான் நீங்க படுக்க, பகல்ல படுக்க பயந்துகிட்டு நான் பகல்ல கூட படுக்கிறது இல்ல. நைட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு கண்ணு அப்ப எனக்கு. நீங்க என்ன பண்ணீங்க, நான் சொன்னதை இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. டெய்லி நாமத்தை ஜெபம் பண்ணுங்க, டெய்லி படுத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகத்தை படிங்க. நீங்க உங்க வீட்டுல பௌத்த புக் இருக்கா? இருக்குங்க. படிங்க. என்ன புக்கு? பௌத்த உண்மையறிவில் பகவத்கீதை புக்கே இருக்கு. ம் நானும் ஸ்லோகம், அது காயத்ரி மந்திரம் ஸ்லோகம், குரு பிரம்மா நீங்க குரு விஷ்ணு இந்த அரிஹந்த மாலத்தை ஜெபம் பண்ணுங்க. நான் இந்த சாட் பாக்ஸ் இதுல வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்றோம், எப்படி ஜெபம் பண்றதுன்னு சொல்லிட்டு. ஜெபம் ஜெபம் பண்ணுங்க, கண்டிப்பா இந்த கஷ்டத்துல இருந்து நீங்க வெளியில வரலாம், அது கேரண்டி. அதே ஒரு மாதிரி பயம் ஆயிருச்சுங்க ரொம்ப. ஓகே சரிங்க, இதை ஃபாலோ பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா. பிரபு கல்யாண் குமார் அவர் கையை உயர்த்திருக்கார். கல்யாண் குமார் அவர் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். அன்மியூட் பண்ணிருக்கவங்கள நீங்க ஏதாவது க்வெஸ்சன் இருந்தா கேட்கலாம். கல்யாண் குமார். ஹரே கிருஷ்ணா குருஜி, கேக்குது? கேக்குது, சொல்லுங்க. நானு அதாவது என்னோட க்வெஸ்சன் என்னன்னா, நம்ம வந்து நிறைய இப்ப நிறைய உபன்யாசம் பகவத்கீதா கிளாஸஸ் இந்த மாதிரி அட்டன் பண்றோம், எல்லாம் கேக்குறோம் குருஜி. ஆனா பாத்தீங்கன்னா தியரட்டிக்கலா நம்ம கேட்கும் போது ஓகே இதெல்லாம் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் நம்ம ப்ராக்டிக்கலா அப்படின்னு அப்ளை பண்ணும்போது உடம்பு, அதாவது பௌதிக மெட்டீரியல் பாடி, எப்படி சொல்றது, ஆத்மா அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ரலாவே நம்மளுடைய ஒரு ஃபார்மேஷனே வந்து மெட்டீரியல் பாடிக்கு தானே ஜி எல்லாமே நம்மளுக்கு இப்போ ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற மாதிரியே பை நேச்சராகவே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், என்ன நம்ம நம்ம ஆத்மா தான் நம்ம அப்படின்னு பார்த்தாலும், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு மெட்டீரியல் பாடிக்கு வந்து ஒரு ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சுன்னா அதுதானே நம்மளை ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் பண்ணுது. அது இல்லாம இப்ப நம்ம இப்ப எனக்கு ஒரு உடம்பு சரியில்லை, இந்த மெட்டீரியல் பாடி ஒரு பாதிப்பு அப்படின் போது, அது சரியில்லை அப்படின்னும் போது நம்மளால வந்து அந்த ஆத்மா அந்த இதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடிய மாட்டேங்குது இல்லையா? இதுதானே நம்மளை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாதிக்குதே. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு கொரோனா பேஷண்டா இருக்கும், இல்ல நம்ம ஒரு ஒரு உடம்பு முடியாத நிலைமையில இருக்கும் போது அதை எப்படி சரி பண்ணணும்? அது அதை சுத்தி அதனால ஏற்படுற டென்ஷன்ஸ், இந்த பாதிப்புகள் தானே நம்மள அதிகமா இருக்கு. அந்த சமயத்துல நம்ம ஆத்மாவை பத்தியோ இது பத்தியோ நம்ம யோசிக்க முடிய மாட்டேங்குது இல்லையா? அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்றது, அதை எப்படி நம்ம பிராக்டிக்கலா இது பண்றதுன்றது நம்ம எப்படி பண்ண முடியும்? ஓகே, ரொம்ப நல்ல கேள்வி கேட்டுட்டீங்க. அதுவும் இந்த தருவாயில இந்த கொரோனா டைம்ல ரொம்ப நல்லவே நல்லவே நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. ஸோ எல்லாமே நம்ம செய்ய நம்ம பயிற்சி செய்யக்கூடிய அந்த வாழ்க்கையை பற்றி தான் அமைந்திருக்கிறது. நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பயிற்சி செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு அதை விடையை கொடுக்கும் ஆக்சுவலி. அப்போ நீங்க இந்த படிக்கும் போது ஒன்று தியரிட்டிக்கல் தேரி, இன்னொன்று பிராக்டிக்கல் இருக்கும் சயின்ஸ்ல இல்லையா? தேரி படிக்கிறோம் கேட்கிறோம், ஆனா எவ்வளோ எவ்வளவுக்கு நம்ம அதை வாழ்க்கையில கடைபிடிக்கிறோம் அதுதான் பிராக்டிஸ். ஸோ அதுதான் இந்த லேப்ல பண்றாங்க பிராக்டிஸ் இல்லையா, பிராக்டிக்கலா பண்றாங்க. அதே மாதிரி நீங்க கேட்குறீங்க, ரொம்ப நல்ல விஷயம் கேட்குறீங்க, ஆனா நம்ம பிராக்டிஸ் பண்ண பண்ணதா அது நம்ம வாழ்க்கையில ஒரு உன்னதமான நிலையை அடைகிறது. இந்த நீங்க சொன்னீங்க இந்த பௌதிக உடலும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம்தான். இந்த பௌதிக உடல் இருந்தா தான் நம்ம அந்த ஆத்மா பத்தி கேட்க முடியும், இந்த ஆன்மீக வாழ்க்கையை வாழ முடியும் இல்லையா? இந்த இந்த உடல் மட்டும் நீ முக்கியம் இல்ல, இந்த உடல் இருக்கிற ஆத்மாவை நம்ம பார்க்கணும். அதுக்குதான் இந்த பகவத்கீதை இந்த உபன்யாசனங்கள்லாம் ரொம்ப நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் இல்ல. நம்ம உடலை பார்த்துக்கணும், அதை போக சொல்ற இந்த இயந்திரத்தை நம்ம சரியா பார்க்கணும் இல்லையா? நீங்க பாக்கலாம் இந்த ஒர்க் ஷாப்ல எல்லாம் வருஷத்துக்கு வந்து ஆயுத பூஜை பண்ணி அந்த ஓராயெல்லாம் பண்ணுவாங்க, ஆயுதம் போட்டு சரி பண்ணுவாங்க இல்லையா? எதுக்காக அந்த இயந்திரத்தை சரி வர நம்ம அதுக்கு தான் யோகம் பண்றோம், பிரணாமம் பண்றோம். எதுக்கு? இந்த மிஷினை சரியா மெயின்டைன் பண்றதுக்கு. எதுக்கு இந்த மிஷின் தேவை? இந்த மிஷினை வச்சு நம்ம நம்ம இலக்கை அடைய வேண்டும், அதுதான் நம்ம நோக்கமா இருக்கணும். நம்ம இலக்கை இந்த மிஷின் தான் வச்சுக்கூடாது. அப்ப என்னது இந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு மன அழுத்தம் ஏற்படுகிறது. கொரோனா வரும்போது சரி, இல்லை எந்த வியாதி வரும்போது மன அழுத்தம் ஏற்படுது. நீங்க உங்க நோ குறிப்ப வந்து ஆத்மா வயிற்று இருக்கும்போது இதெல்லாம் நம்மளுக்கு வந்து எப்படி நம்ம நீங்க மவுண்டோட பாக்கலாம், எல்ஐசி பில்டிங் பெரிய பில்டிங் இருக்கு, கீழே இருந்து பார்க்கும்போது அது பெரிய பில்டிங்கா இருக்கும்.
ஆனா ஒரு ஹெலிகாப்டர்ல போய் பார்க்கும்போது என்ன ஆகுது, அந்த பில்டிங் வந்து ரொம்ப சின்னதா தெரியும். அதே மாதிரிதான் நம்ம ஆன்மீகத்துல வாழ்க்கையில உயர உயர போகும்போது உயர உயர போகும்போது என்னாவது நம்மளுடைய ப்ராப்ளம்னா ரொம்ப சின்னதா தெரியும். சில பேர் மேல போக என்னாவது அது ப்ராப்ளமே தெரியாது. ப்ராப்ளம் இருந்தா கூட அந்த இமேஜ் பில்டிங் இருக்கு, இருந்தா கூட அந்த ப்ராப்ளமே தெரியாது. அதுதான் ஆன்மீக வாழ்க்கை. அந்த ஆன்மீக வாழ்க்கை உயர செல்ல செல்லதான் அந்த ரியலைசேஷன் வரும் நம்மளுக்கு. அதுக்கு நம்ம கண்டிப்பா நமக்கு எவ்ரிடே தினமும் அதை வந்து நம்ம நம்ம செயல்பாட்டுல வச்சுக்கணும், பிராக்டிஸ் பண்ணணும். அப்பதான் அது முடியும். ஒரு நாள் முடியாது, என்னால முடியாது. We have to practice every day. அப்பதான் நாளத்தை பெற முடியும் நம்ம. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ பிரபுஜி. இந்த மைண்ட் கொஞ்சம் எல்லாமே போயிடும். இதெல்லாம் பௌதிகமானது. ஒரு வாட்டி நம்ம ஆன்மீக உலகத்துக்கு போகும்போது இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு கனவு மாதிரி இருக்கும். நம்ம நைட்டோட கனவு காணுமே, பெரிய பணக்காரன மாதிரி கனவு காணும் இல்லையா? சோ இந்த பௌதிக வாழ்க்கை என்பது ஒரு கனவு மாதிரி. நம்ம அங்கிருந்து வந்துட்டு கனவு காணிட்டு இருக்கோம். இப்ப இந்த வாழ்க்கை முடிஞ்சு நம்மளுடைய நம்மளுக்கு குவாலிபிகேஷன் வந்துட்டுனா இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு போறதுக்கு எல்லாமே ஒரு கனவு மாதிரி எல்லாமே முடிஞ்சிடும். வில் நெவர் ரிமெம்பர் திஸ் லைஃப், மெட்டீரியல் லைஃப், இந்த பௌதிக வாழ்க்கையை. ஸோ அதுக்கு உண்டான நல்ல அந்த பயிற்சியும் அந்த குவாலிஃபிகேஷன் நம்ம பெற வேண்டும் அந்த ஆன்மீக உலகத்துக்கு போறதுக்கு. இப்போ நிறைய பேர் பார்க்கலாம் நம்ம நம்ம நிறைய ரிஷிகள், அகஸ்திய முனி, சந்த துக்காராம், இந்த ஆந்திரால வந்து யார், அன்னமாச்சாரியா, எல்லாமே சில பேர்லாம் இந்த எல்லா ஆன்மீகத்துல இங்க இருந்து ஆன்மீகத்தை பார்த்தவர்கள். அவர்கள் எல்லாம் நம்மளுக்கு எடுத்துக்காட்டா இருக்காங்க. சோ கண்டிப்பா அதை நம்ம வளர்ந்துரும் ஆன்மீகம் போகும்போது. ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஃபார் வண்டர்ஃபுல் க்வெஸ்சன் ப்ரோ. ஹரே கிருஷ்ணா. ஓ, we will wind up the session. Yeah. If there are no questions. மறுபடியும் எல்லாருக்கும் வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? நான் இன்னும் இந்த 2 நிமிஷத்துல we will close the session in 2 minutes. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. நம்மளுக்கு இந்த பௌதிக வாழ்க்கையில திரும்ப வரலன்னா வந்தா மட்டும்தான் நம்மளுக்கு ஆன்மீகத்துக்கு ஒரு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம் வருது. அது எதனால திரும்ப வரலன்னா யாரும் கடவுளை பத்தி இல்ல ஆன்மீகத்தை பத்தி யோசிக்க மாட்டேன். ரொம்ப நல்ல கேள்வி மாத்தாஜி. ஏன்னா நம்ம வந்து கண்டிஷன், நம்ம வந்து இந்த மூன்று குணங்களால உட்பட்டு இருக்கிறோம். கண்டிஷன் சோல், அதனால தான் இந்த பல விதமான கிரகங்கள் வந்து நம்மள வந்து அதோட சக்தி நம்ம மேல ஆக்கிரமிக்கிறது. சில பேர் சனி தசை அப்படின்னு சொல்லுவான், சுக்கரவனுக்கு வந்து புதன் சரியில்லை, குரு சரியில்லைன்னு சொல்லுவான். ஏன் அது மாதிரி நடக்கிறதுன்னா அப்படின்னு அந்த கஷ்டம் வரும்போது அவன் பகவான் நினைக்கிறான். பகவான் நினைச்சாலே போறோம் அவன் இந்த உலகத்துல இருந்து விடுபட்டு ஆன்மீகத்துக்கு போறான். அதாவது கஷ்டங்களும் துன்பம் ஏன் வருதுன்னா எதுக்காக அந்த காலம் ராஜாக்கள் எல்லாம் பெரிய பெரிய கோயில் கட்டி வச்சாங்க? ஏன்னா அட்லீஸ்ட் அந்த கோயிலுக்கு வரும்போது அவன் துன்பத்தை மறைக்கிறான், அவனுடைய ஆன்மீகத்தை அவன் லாபம் பண்ணிக்கிறான். இதுதான் என் உண்மையான இடம், இங்க வரும்போது என் ஆத்மா ரொம்ப சாந்தியா இருக்கிறது. அதனாலதான் அந்த காலத்துல கோயில்களும் நிறைய பெரிய பெரிய கோயில்கள் அந்த ராஜாக்கள் கட்டினாங்க. கஷ்டம் வர்றது எதுக்குன்னா நம்ம உணர வேண்டாம். இப்ப நீங்க சில பேர் தப்பு பண்ணிட்டு ஜெயில போறாங்க. ஏன் ஜெயில போடுறாங்க? அவனுக்கு வந்து நல்லா அடிப்பாங்க, அவனுக்கு வந்து தண்டனை கொடுப்பாங்க. ஏன் தண்டனை கொடுக்குறாங்க? அவன் தப்பை அவன் உணர வேண்டும், அதுக்கோசம் தண்டனை கொடுக்குறாங்க இல்லையா? அதே மாதிரிதான் ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்துல பிறக்கும் போது அவன் தப்பை உணர்வதுக்காக அவனுக்கு கஷ்டம் வருகிறது. கஷ்டம் வராம மனிதன் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. இது துக்காலயம் அஸ்வார்த்தம் அப்படி பௌத்தம் சொல்றது. துக்கம் இல்லாத மனிதன்
யாருமே இல்லை. நீ பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பணக்காரன் பில்லியனர் வேர்ல்டுல ஐந்தாவது பணக்காரன் தண்டாயத்தில் போயிட்டு தற்கொலை பண்ணிக்கிறான். ஏன் துக்கம் நம்ம நினைக்கிறோம் பலமிருந்த சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனா இருந்தானா இல்ல தற்கொலை பண்ணிக்கிறான் இல்லையா. துன்பம் இல்லாமல் அது துக்கம் இல்லாமல் மனிதன் இந்த வாழ்க்கையில யார் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. எல்லாம் யாரும் எடுத்துக்கோ துன்பம் வருது நம் பவன நம் நினைக்க வேண்டும். அந்த காலத்துல இந்த இயற்கை வந்து சிருஷ்டி பண்ணிக்கிறார் பகவான். அது மூலமா நம்மளுக்கு துன்பம் ஆதி ஆதிக்கா ஆதி பௌதிக்கா ஆதி தெய்விக்கா அந்த கிளேசங்கள்லாம் நம்ம முன்னாடி மறுபடியும் செஷன்ல பார்க்க போறோம். சரி அப்ப கிளியரா உங்களுக்கு அது புரியும். ஹரே கிருஷ்ணன் ரொம்ப நன்றி மாதாஜி. லாஸ்ட் 1 மினிட் வேற யாராச்சும் ஏதாவது பிரச்சனை இருக்கா? அன்பான வேண்டுகோள் எல்லாரும் இந்த செஷனை பத்தி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் உங்களுடைய நெய்பர்ஸ் எல்லாருக்கும் சொல்லுங்க. எல்லாரும் இதை கேட்டு பயன்பெற வேண்டும். அதுதான் எங்களுடைய நோக்கம். பிளீஸ் ரிக்வஸ்ட் ஃப்ரம் அவர் குரூப். ஹரே கிருஷ்ணா. இந்த செஷன் எப்படி இருந்தது? கண்டென்ட் எப்படி இருந்தது? பிபிடி கண்டென்ட் ஸ்பீடு கரெக்டா இருக்கா? அதை பற்றி உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க இந்த போல்ல. தேங்க்யூ. முரளி பிரபு, முரளி முராரி பிரபு, யூ வாண்ட் டு சே சம்திங் பிரபு? மாத்ரா ஸ்பர்சஸ்து கௌந்தேயா பிரபு, ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? முரளி பிரபு, முரளி முராரி பிரபு. எஸ் பிரபு. தட் பிரபு, ஹரே கிருஷ்ணா பிரபு, சோ வண்டர்ஃபுல்லி யூ ஹரே கிருஷ்ணா தண்டர்பரம் எக்ஸ்பிளனேஷன்ஸ் பிரபு. தட் ஒன் க்வெஸ்சன் ஆஸ்க் பை சம் டிவோட்டி அபௌட் வென் ஐ அம் ஹேவிங் சோ மச் ஆஃப் ட்ரபிள், okay, how can I remember all these things about the soul and other thing? Somebody asked. The real thing is all the problems coming to the life due to our tamil solunga prabhu dharma tamil solunga namakku vara ella thunbangalume palaya panna karmakalnalum alladhu ipo pannindirukkira karmakalnalum அது வந்துட்டேதான் இருக்கும். அதை ஸ்டாப் பண்ணவே முடியாது. இல்லை அதுக்கு என்னன்னா என்ன சொல்றாருன்னா மாஸ்டர் ஸ்பர்சாத்துக்கும் தேயா சீதோஷ்ண சுகதக்கதா ஹவு கோல்டு அதாவது சில்னஸும் ஹீட்டும் வந்துட்டு போயிட்டே இருக்கும் டெய்லி. அதே மாதிரி இந்த துன்பங்களும் இன்பங்களும் வந்து வந்து போயிட்டே தான் இருக்கும். அதை எப்படி ஒருத்தன் சகிச்சுக்கிறதுக்கு பழகிக்கிறானோ, இந்த லைஃப் இஸ் மென்ட் ஃபார் டாலரேட்டிங், தட் இஸ் சிதிக்ஷா. அதை பண்ண 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 இந்த அதே மாதிரி ஒரு கையில வந்து அந்த சகிச்சுக்கிற தன்மையும், இன்னொரு இடத்துல வந்து நீங்க சொன்னபடி அந்த சாண்டிங் சொன்னேன் இல்லையா, சாண்டிங் அதை மாத்தி 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 எடுக்க 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 ஆட்டோமேட்டிக்லி அந்த இதெல்லாம் வந்து சின்னதா போக ஆரம்பிச்சு. அதுதான் இது. அதே மாதிரி அந்த இன்னொன்னு வந்து மாதாஜி ஒன்னு சொன்னாலே, அதாவது எப்ப பார்த்தாலும் பயம் கேம்னா, இட் இஸ் சப்கான்சியஸ் மைண்ட்ல, இட் இஸ் செட்டிங் ஆன் த சப்கான்சியஸ் மைண்ட். எவ்வளவு மேல மேல அதிகமா சாண்டிங் பண்றோமோ அந்த அளவுக்கு மத்ததெல்லாம் சின்னதாயிரும். இதுதான் நான் தெரிஞ்சிருந்தேன் பிரபு. Thank you very much பிரபு. ஆல்ரெடி டைம் 15 நிமிஷம் அதிகமாயிடுச்சு. சோ we will stop here. உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன் இருந்தாலும் நீங்க வாட்ஸ்அப்ல டைப் பண்ணலாம். நாங்க வாட்ஸ்அப்ல டெய்லி இருப்போம், சாட்ல இருப்போம். நீங்க வாட்ஸ்அப் பண்ணாலும் உங்களுக்கு நாங்க இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். ரொம்ப மிக்க நன்றி. Thank you so much. We will stop here, Prabhu. Ellarkum good night. Ella nalla thoonga. Nala meetum sandhippom. Hare Krishna. Hare Prabhu. Hare Krishna.